ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமேசான்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அமேசான்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா உடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏன்னா அந்த வீடியோலேயே நம்ம இந்த ஜாப்புக்கு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ அந்தோடைய அப்ளிகேஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலாம், இதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன் ஒரே டைம் நீங்கள் வந்து ரெண்டு ஜாப்பு கூட ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு மாறுச்சுன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 months கழிச்சு வந்து அதாவது சிக்ஸ் மந்த் கழிச்சு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக மாறலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவாக இல்லாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டுக்கும் வந்துக்கிறேன் எலிஜிபிள், ரெண்டுக்குமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் தான் நான் சொல்வேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் வரும். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் வரும். ஸோ ரெண்டு ஜாப்புமே பார்த்திங்கன்னா ஒரு 6 months வரைக்கும் தான் வரும். ஒரு 6 months வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் அப்ளை பண்ண எனக்கு இஷ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் கிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புது லேப்டாப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காகவே அந்த லேப்டாப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மட்டும் அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கும் சரிங்களா, ஒரு சின்ன பேசிக் டெஸ்ட் மட்டும் இருக்கும், அதுவும் நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம் சரிங்களா, அது மட்டும் தான் ஈஸி. ஸோ வந்து இது டெஸ்ட் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் இருக்கும் சரிங்களா. ஒரு 45 questions இருக்கும், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைனில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், அது சும்மா பேசிக்காக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தை சேர்ந்தால் எல்லாருமே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எந்த விதமான ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸும் இல்லைங்க சரிங்களா, இதுக்கு எந்த விதமான ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸும் அப்படின்னு கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் அதை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இதில் போய் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்குரிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் சரிங்களா. இதுலேயே என்னதுன்னா ஏற்கனவே அமேசான்லேருந்து கொடுக்கப்பட்ட அப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்குரிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ். ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அமேசான் நம்ம டேரெக்டாக அமேசானுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ண போகும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண, அதாவது அண்டர் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனி ஒன் டிகிரி வந்துட்டு நீங்கள் முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் அண்ட் இங்கிலீஷ் சரிங்களா. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும், அதோட வாசிக்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துக்க பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை டீட்டெயிலாம் கீழே கொடுத்துக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துங்க. ஸோ படித்து பார்த்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேஷன் இந்த ஜாப்புக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை, இந்த ஜாப் நீங்கள் எதுவுமே தெரியாதுன்னு ஒன்ஸ் வந்துன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்பை அவங்க கொடுப்பாங்க. ஸோ
ட்ரைனிங்லேயும் உங்களுக்கு சேலரி தான். ஸோ ட்ரைனிங்லேயும் உங்களுக்கு சேலரி தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க இல்லை இருக்காதுன்னு நினைக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங்லேயும் பார்த்திங்கன்னா சேலரி கொடுத்துக்குவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப்பும் கொடுத்துக்குவாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்துவாங்க. ஸோ அதனால் இந்த ஜாப் பற்றி தெரியாதவங்க யாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்க வேணாம், எல்லாருமே இதுக்கு இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை நான் அப்புன்னு கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எனபிள் பண்ணிடுறேன். ஸோ டெஸ்க்டாப் சைட்டை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் போட்ட முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா லாகின் அமேசான் அப்படின்ற கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின் அமேசான் அப்படின்ற கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா எப்படி லாகின் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா ஸோ அதில் எப்படி அப்ளை பண்ணிங்களோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எது கொடுக்கல. மினிமம் பார்த்திங்கன்னா அதாவது யாரை அவங்க வந்து அதிகமாக எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக அவங்க எதுக்கு அதிகமாக எதிர்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்த விதமான ஏஜ் குவாலிஃபிகேஷன் கிடையாது சரிங்களா. எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. எந்த ஏஜஸ் சார்ந்தவங்களும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் டவுட் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேஜை தெளிவாக போய் படித்து பார்த்துங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்கும் கீழே இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேஜில் போய் தெளிவாக படித்து பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது அதர் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சில நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறனால நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.